ஃப்ரெண்ட்ஸ், வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக பல மாவட்டங்களில் லேசானது முதல் கனமான மழை சில தினங்களாக பெய்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த 18 மாவட்டங்களில் அடுத்து 3 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அந்த 18 மாவட்டங்களில் மழை பெய்யும்னு சொல்லி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், ஈரோடு, கரூர், தருமபுரி, புதுக்கோட்டை, இன்னும் சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. சென்னை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் அப்படின்னும், நகரின் ஒரு சில பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் அப்படின்னும், இந்த மழையானது மாலை நேரத்தில் அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் மேலே சொன்ன அந்த பகுதியில் அடுத்து 3 நாட்களுக்கு ஜில் ஜில் கூல் கூல் தான் போங்க, செம ஜாலியான ஒரு கிளைமேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.